நீங்கள் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருப்பீங்க. என்னென்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் NL அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ NL வந்து எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாண்ட். நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ யாருமே வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அந்த மாதிரி எந்த ஸ்டேட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து ரோட் டேக்ஸ் ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா ஒரு பஸ் வந்து ஒரு குவார்ட்டருக்கு கிட்டத்தட்ட 1.2 1.9 lakhs வரைக்கும் ஒரு பஸ்ஸுக்கு பே பண்ணணும். இதுவே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, அதோட 3 times கம்மின்னு கூட சொல்லலாம். இதனாலே பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அவங்களோட வெஹிக்கிள்ஸை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதுக்காண்டி வந்து வெஹிக்கிள் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்களா, ஒரு 3000 kilometers தாண்டி எடுத்துகிட்டு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல. அவங்க அங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸை வச்சு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கிடுறாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேட்ஸில் வந்து ஒரு NOC வாங்கிட்டு அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து கவனிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 1 nation 1 permit அப்படிங்கிற ஒரு ரூல் கீழே இவங்க வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது போல் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் வர்த்தக அர்த்தங்கள்.